அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டெக் பாய். ஆண்ட்ராய்ட் பையன் இன்னுமே நிறைய பேர் பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க, சில பேர் மட்டும்தான் பயன்படுத்தி பார்த்துருப்பாங்க. ஆனால் கூகுள் அதுக்குள்ள ஆண்ட்ராய்ட் கியூவை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்ட் கியூவை எக்ஸ்டிஆர் டெவலப்பர்ஸ் கூகுள் ஸ்மார்ட் ஃபோனான கூகுள் பிக்சல் 3XL பயன்படுத்தி பார்த்துருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்ட் பையை விட ஆண்ட்ராய்ட் கியூவில் என்னென்ன புது ஃபீச்சர்லாம் கொண்டு வந்திருக்காங்க, அது என்னென்ன, எப்போ ஆண்ட்ராய்ட் கியூ பீட்டா வச்சுன்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, இது அனைத்தையும் பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க இன்னைக்கு வீடியோவில் போகலாம். ஆண்ட்ராய்ட் பையில் என்ன நேவிகேஷன் கெஸ்டர் பார்த்தோமோ அதே நேவிகேஷன் கெஸ்டர் தான் ஆண்ட்ராய்ட் கியூலுமே இருக்குது. ஆண்ட்ராய்ட் கியூவோட முதல் சிறந்த ஃபியூச்சராக நான் என்ன பார்க்குறேன்னா டார்க் மோட். கூகுள் ஆப்ஸான கூகுள், கூகுள் நியூஸ், யூடியூப் எல்லாத்துலேயும் ஆல்ரெடி டார்க் மோட் இருக்குன்னு நம்மள நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அந்த டார்க் மோடை இவங்க ஒரு ஆண்ட்ராய்ட் வெர்ஷனுக்கு கொண்டு வர்றது ரொம்ப நல்ல விஷயம். டார்க் மோடை எப்படி எனேபிள் பண்ணணும்னா, செட்டிங்ஸ் போயிட்டு டிஸ்பிளே கீழே டார்க் மோட் அப்படின்னு இருக்கும், அதை எனேபிள் பண்ண மொத்தம் மூணு ஆப்ஷன் இருக்குது. ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப், ஆல்வேஸ் ஆன், ஆல்வேஸ் ஆஃப். ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் நம்ம கொடுத்தோம்னா நைட்டில் டார்க் மோடில் வேலை செய்யும், மார்னிங்கில் நார்மலான ஸ்மார்ட் ஃபோன் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஆல்வேஸ் ஆன் கொடுத்தோன்னா டார்க் மோடில் தான் ஃபுல்லாகவே இருக்கும். அடுத்து இப்போ எல்லா ஆப்புமே டார்க் மோடை சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதுக்கு இவங்க டெவலப்பர் ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்னா ஓவர் ரைட் ஃபோர்ஸ் டார்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம அதை எனேபிள் பண்ணிட்டோம்னா எந்த ஆப்லாம் டார்க் மோடை சப்போர்ட் பண்ணாதோ இந்த ஆப்ஷனை நம்ம எனேபிள் பண்ணதுக்கப்புறமா அந்த ஆப்பும் ஸ்மூத்தாக ரன் ஆகும் இந்த டார்க் மோடில். நீங்கள் இந்த இமேஜை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ டார்க் மோட் எந்த வகையில் நம்மளுக்கு உபயோகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக நம்ம ஒரு வால்பேப்பர் வச்சு தான் ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணுவோம் வால்பேப்பர் டிஸ்பிளேல. ஸோ அதுக்கு பவர் கன்சம்ஷன் தேவைப்படும். ஆனால் நம்ம இந்த டார்க் மோடை எனேபிள் பண்ணிட்டோம்னா அந்த பவர் கன்சம்ஷனை ரெடியூஸ் பண்ணோம், பேட்டரி லைஃபை அதிகரிக்கும். இரண்டாவது, கண்ணை ப்ளூ லைட் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அடுத்து இரண்டாவது ஃபியூச்சர் என்னன்னா பர்மிஷன் ரீவேம்ப். ஆண்ட்ராய்ட் கியூவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபியூச்சர் என்னன்னா இந்த பர்மிஷன் ரீவேம்ப் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆண்ட்ராய்ட் ஓரியோ தான் இன்றைக்கி நாளில் நிறைய பேர் யூஸ் பண்ணுற ஆண்ட்ராய்ட் வெர்ஷனாக இருக்குது. ஸோ இந்த ஆண்ட்ராய்ட் ஓரியோவில் கூட பேக்ரவுண்டில் எந்த லொக்கேஷனை யூஸ் பண்ணுதா, இல்லை ஸ்டோரேஜை யூஸ் பண்ணுதா, மைக்கை யூஸ் பண்ணுதா, அந்த மாதிரி நம்மளுக்கு தெரிகிற மாதிரி எந்த ஒரு ஃபியூச்சரும் இல்லை. ஆனால் இந்த ஆண்ட்ராய்ட் கியூவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்மிஷன் போகும்போதே எந்த ஆப் லொக்கேஷனை யூஸ் பண்ணுது, எந்த ஆப் மைக்ரோஃபோனை யூஸ் பண்ணுது, எந்த ஆப் கேமராவை யூஸ் பண்ணுது, எந்த ஆப் மெசேஜஸ் கால் லாக், இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணுது, இதெல்லாமே நம்மளுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியுது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடிலாம் நம்ம ஒரு ஆப்பை அலோவ் பண்ணுறோம், பர்மிஷன் கொடுக்குறோன்னா அலோ இல்லை டெனின்னு இருக்கும். ஆனால் இந்த ஆண்ட்ராய்ட் கியூவில் பார்த்தீங்கன்னா அலோ ஆல் கொடுக்குது, இல்லை அலோ வென் இட் இஸ் இன் யூஸ் டெனி, இந்த மாதிரி மூணு ஆப்ஷன் இருக்குது. நம்ம அலோ வென் இட் இஸ் இன் யூஸ் கொடுத்தோன்னா இப்போது ஒரு உதாரணத்துக்கு கேமரா ஆப்பை ஓப்பன் பண்ணுறோம், அதுக்கு லொக்கேஷன் தேவைப்படுது, நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் பாரில் லொக்கேஷன் யூஸ்டு அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதே மாதிரி மைக்கை மெசேஜை ஓப்பன் பண்ணுறோம், அதுக்கு மைக்ரோஃபோன் யூஸ் இருக்குன்னா அது யூஸ் பண்ணிச்சுன்னா அந்த மாதிரி நம்மளுக்கு மைக் சிம்பிள் மேலே நோட்டிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் பாரில் வரும். ஸோ இது மூலமாக எந்த பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டுருக்குன்னு நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இவங்க யூஸ் பண்ணுறவங்க எந்த விஷயம்லாம் பேக்ரவுண்டில் நடக்குது அது அவங்களுக்கு தெரியுன்ற நோக்கத்தில் இந்த ஆண்ட்ராய்ட் கியூவை டெவலப் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். டெஸ்க்டாப் மோட் இருக்குது இந்த ஆண்ட்ராய்ட் கியூவில். ஸோ ஆனால் இது இனிஷியல் பில்ட், அதனால் அந்த டெஸ்க்டாப் மோட் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ என் ஃப்ரெண்டாக யாராச்சும் ஆண்ட்ராய்ட் ஒன் டிவைஸ் அல்லது கூகுள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆண்ட்ராய்ட் கியூ அப்டேட் கிடைச்ச உடனே அதை பற்றி தனியாக, அதாவது ஆண்ட்ராய்ட் கியூவை பற்றி தனியாக ஒரு வீடியோவாக பண்ணுறேன். அடுத்து அக்சசபிலிட்டிஸில் புதுசாக ரெண்டு ஃபியூச்சரை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்னா டைம் டு டேக் ஆக்ஷன், டைம் டு ரீட். டைம் டு டேக் ஆக்ஷன் ஃபியூச்சரை நம்ம எனேபிள் பண்ணிட்டோம்னா அந்த ஃபியூச்சர் எனேபிள் பண்ணதுக்கப்புறமா எவ்வளோ நேரத்துக்கு நம்மளுக்கு மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் பாரில் இருக்கணும்னு காட்டும். நீங்கள் டைம் டு ரீட் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ நேரத்தை உங்கள் மெசேஜை நீங்கள் படிச்சிடணுன்றதுக்காக அந்த ஃபியூச்சரை கொடுத்துருக்காங்க. அடுத்து இப்போ சொல்லுங்கள், உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன சென்சார்ஸ் இருக்குதுன்னு யாருக்கெல்லாம் ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த சென்சார்ஸ் எப்போ ஆன் ஆகுது, எப்போ ஆஃப் ஆகுதுன்னு யாருக்காச்சும் தெரியுமா? தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு சத்தியமாக தெரியாது. ஆனால் இந்த ஆண்ட்ராய்ட் கியூவில் பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக சென்சார்ஸை ஆஃப் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு ஃபியூச்சரை கொண்டு வந்திருக்கிறது
ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தா உங்களுக்கு தெரியும். அடுத்து ஃபைல் மேனேஜரும் கூட வந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபைல் மேனேஜர் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம என்ன ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோமா, வீடியோஸ் பார்த்தோமா, ஆடியோஸ் இருக்கா, எவ்வளோ ஆடியோ இருக்குது, எவ்வளோ வீடியோ இருக்குன்றதை ரொம்ப தெளிவாக காட்டுது. ஸோ இந்த ஆண்ட்ராய்ட் பீட்டா வெர்ஷனை எப்போ அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக்சல் 3X பயன்படுத்தியிருக்க ஆண்ட்ராய்ட் கியூவோட செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் பிப்ரவரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது மார்ச் அல்லது ஏப்ரல் இந்த 2 மாதத்தில் கண்டிப்பாக ஆண்ட்ராய்ட் கியூ பீட்டா வெர்ஷனை கூகுள் ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கெலாம் கொடுத்துருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போது ஆண்ட்ராய்ட் பையை விட ஆண்ட்ராய்ட் கியூவில் எதுக்கு முக்கியத்துவம் அளித்திருக்காங்கன்னு பார்த்தோன்னா, ப்ரைவசி, அது மட்டும் இல்லாமல் மக்கள், அதாவது இந்த கன்சியூமர்ஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணுறவங்க என்ன நடக்குது, என்னென்னலாம் பேக்ரவுண்டில் நடக்கும், இதெல்லாம் அவங்க தெளிவாக தெரிஞ்சிக்கிற நோக்கத்தில் தான் இந்த ஆண்ட்ராய்ட் கியூவை டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த ஆண்ட்ராய்ட் கியூவோட இனிஷியல் இம்ப்ரெஷனுக்கு. இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஆண்ட்ராய்ட் கியூவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்தை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் அல்லது உறவினர்கள் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் டிக் பாய், வாழ்க தமிழ்.